ஹலோ காய்ஸ் பிக் செவன் தமிழ் என்னையோட ஃபர்ஸ்ட் ப்ரோமோ ரிலீஸ் ஆகிடுச்சு நேற்று தான் போர் அடிச்சுட்டு இருந்துச்சு ஆனால் இன்னைக்கு வேற லெவல் ப்ரோமோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மாயா பூர்ணிமா பிரிஞ்சாங்கடா அப்படின்ற மாதிரி விசித்ரா செஞ்ச ஒரு தரமான செய்கையில் ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் என்ன ஆச்சு என்ன நடந்துச்சு அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்கலாம் கேப்டன் வர்றதுக்கு முன்னாடியே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஆறு பேரை செலக்ட் பண்ணணும் எதுக்கு செலக்ட் பண்ணணும் அப்படின்னா ஸ்மால் ஹவுஸ் போறதுக்காக செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க நீங்களே செலக்ட் பண்ணிக்கோங்க எந்த ஆறு பேர் உள்ள போகணும் அப்படின்னு சொல்லி யார் செலக்ட் பண்றாங்க செலக்ட் பண்றாங்க தினேஷ் செலக்ட் பண்றாங்க விஜய் வர்மா மாயா பூர்ணிமா அர்ச்சனா இவங்கெல்லாம் எல்லாரும் ஓகே இவங்க எல்லாம் ஓகே அப்படின்னு சொல்லும் போது விசித்ரா உடனே கையை தூக்குறாங்க கையை தூக்கி மாயாவும் பூர்ணிமாவும் ஒன்னா இருக்கக்கூடாது இதுக்கப்புறம் அப்படின்னு சொல்றாங்க அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா அவங்க ரெண்டு பேரும் செப்பரேட் வேர்ல்ட்ல இருக்கிற மாதிரி இருப்பாங்க அதனால அவங்க ரெண்டு பேரும் ஒன்னாஹவுக்கு போக கூடாது அப்படின்னு ஒரு பாயிண்ட விசித்ரா சொன்னாங்க இதுக்கு மாயா என்ன சொன்னாங்க அப்படின்னா செம்ம டென்ஷன் எப்ப பார்த்தாலும் மாயா பூர்ணிமா ஒன்னா இருக்காங்க மாயா பூர்ணிமா ஒரே கேம் விளையாடுறாங்க மாய பூர்ணிமா ஒரே ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றாங்கன்னு சொல்றீங்களே இதுல என்ன உங்களோட கேம் ஏதாவது பாதிக்குதா உங்க கேம் விளையாடுங்க இதுக்கு எங்களை பத்தி பாத்துட்டு இருக்கீங்க உங்க கேம் அஃபெக்ட் ஆகல எங்களால அப்படின்னு சொல்லிட்டு மாயா பயங்கரமாக சண்டை போடுறாங்க விசித்ரா கூட அடுத்து விசித்ரா எண்ணிச்சு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஏ நீங்கள் ரெண்டு பேர்ட்டு போயிட்டீங்கன்னா உங்கள் வாழ்ல நீங்கள் மன்னு வாழ்ந்துட்டுருப்பீங்க எங்களெல்லாம் மைண்ட் பண்ண கூட மாட்டீங்க அதுக்கு எதுக்குடி நீங்களாம் ஒன்றா இருக்கணும் அப்படின்னு விசித்ரா சொன்னோன்னு செம்ம காண்டாயிட்டாங்க மாயா மாயா செம்ம காண்டாயி ஏண்டா நாங்கள் ஒன்றா இருந்தால் உங்களுக்கு என்னடா பிரச்சனை அப்படின்ற மாதிரி செம்மா கடுப்பில் உள்ள போயிட்டாங்க அதுக்கப்புறம் அப்பவும் பூர்ணிமா வந்து கேட்குறாங்க இனிமேல் நீ எங்ககிட்ட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுற போறீங்களா மாயா என் கூட பேச மாட்டிங்களா மாயா இவங்க இப்படிலாம் சொல்கிறாங்களே அப்படின்னு அப்படின்னு மாயா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க மாயா செம்ம டென்ஷன் ஆகி காண்டில் ஷட்டாப் வாயை மூடுங்க என் கூட இதுக்கப்புறம் பேசாதீங்க அப்படின்னாங்க அப்படி டட டடட்டான பூர்ணிமா அப்படி திரும்பி பார்க்குறாங்க பயங்கர ஷாக் ஆகிட்டாங்க அவங்க ஆக மொத்தத்தில் மாயா காண்டாயிட்டாங்க அப்படின்றது மட்டும் தெரியுது ஏன்னா நேற்றுலேருந்து வச்சு செஞ்சுட்ருக்காங்கல்ல சாரும் வச்சு செய் செய்னு செஞ்சுட்டாரு இதுக்கு மேலே வாங்குறதுக்கு அடி இல்லைடான்ற மாதிரி சம்மாட்டி வாங்கிட்டாங்க இப்போது வாங்குனாலும் இதுக்கப்புறம் இவன் கூட இருந்தால் தானடா இதுக்கப்புறம் இவன் கூட இல்லைனா என்ன அப்படின்ற மாதிரி இதுக்கப்புறம் இவ கூட இருக்க போகிறதில்லைன்ற முடிவு எடுத்துட்டாங்க மாயா பூர்ணிமா கூட இருக்க போகிறது கிடையாது ஏன்னா அந்த அளவுக்கு கடுப்பில் இருக்காங்க ஆக்சுவலி இந்த மாதிரி ஒரு கேம் இருந்துச்சுன்னா பூர்ணிமாவுக்கு தான் பயங்கரமாக அஃபெக்ட் ஆகும் இந்த கேம் ஏன்னா மாயா இல்லாமல் பூர்ணிமாவால் இருக்கவே முடியாது மாயா ஒரு பயங்கரமான கேம் விளையாடுவாங்க பட் கொஞ்சம் மாறுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் பூர்ணிமா போய் அர்ச்சனாவோட சேர்ந்துட்டாங்கன்னா மாயாவோட கதி அதோ கதி அதோ கதி வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஆனா வேற லெவல் ஃபயரா இருக்குது நம்ம தான் ப்ரோமோ பார்த்து நினைச்சிட்டு இருப்போம் ஆனா அவங்க பிரியாம அடுத்த பிரேம்ல போய் பேசுவாங்க ஆனா என்னன்றது புரியல பாப்போம் மாயா பூர்ணிமா பேசுவாங்களா மாட்டாங்களா இல்ல மாயா பூர்ணிமா இதோட பிரிஞ்சு போய் டாடா பாய் பாய் சொல்லிட்டு போறாங்களா அப்படின்றதுலாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஆனா இப்போ வந்து என்னடா ஆறு பேர் வந்து ஸ்மால் ஹவுஸ் போயிட்டாங்க அஞ்சு பேர் தான் மெயின் இருக்க போறாங்க யாரை யார் நாமினேட் பண்ண போறா சீரியஸ்லி வேற லெவலில் இருக்க போது இந்த வாரம் நாமினேஷனில் யார் இருக்க போகிறா யார் கேப்டன் ஆக போறா அப்படின்றதெல்லாம் வந்து வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும் வந்து வந்து ஸ்மால் ஹவுஸ் கேப்டன் தான் பிரிப்பார் அவரோட சௌகரியத்துக்கு ஏற்ற மாதிரி பிரிப்பார் ஆனால் இந்த தடவை அப்படிலாம் இல்லாமல் பயங்கரமாக கேம் போக 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 சூடு பிடிச்சிட்டே போகுது அப்படின்னு தான் சொல்லணும் இந்த வாரம் வந்து ஓப்பன் நாமினேஷனா இல்லை வந்து க்ளோஸ் நாமினேஷனா அப்படின்றதெல்லாம் வந்து தெரியல ஆனால் போக போக டஃப் ஆகிட்டே போகுது போக போக கண்டஸ்டன்ஸுக்கெல்லாம் பயங்கர டஃப் ஆகிட்டே போகுது இன்னும் இவங்கள ஸ்ட்ராங் ஆகணும் இருந்ததை விட வந்து ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான் இப்போ நிலவிட்ருக்கு என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் போடுங்க இந்த மாதிரி பிக் பாஸ் அப்டேட்டை தெரிஞ்சுக்கணுன்னா ஸ்கிரீன் டாக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்